மூங்குதாரி ஊற்றணும். இப்போ வந்து ஒரு டிப்ஸ் வந்து பெரிய பெரிய இதை கொஞ்சம் எல்லாம் ஒரே போல் வெட்ட முடியாது, கொஞ்சம் பெருசு சின்னதாக இருக்கும். அதனால் என்ன செய்யலான்னா பெருசு சின்னதாக இருக்கும், பெருசெல்லாம் கொஞ்சம் உள்ளே அமைக்கி விட்டுரும். சின்னது வேக கொஞ்சம் தான் ஹீட் ஆகும், கீழே தான் ரொம்ப ஹீட் இருக்கும், மேலே வந்து ஹீட் குறையாக இருக்கும். அதனால் இதில் வந்து பெருசாக இருக்க அந்த முட்டை கொசு இது சாம்பார் கணக்காக அது பெரிய இருக்க முட்டை கொசு வந்து கீழே அமைக்கி விட்டோம்னா அந்த கீழே ரொம்ப ஹீட் இருக்கும், மேலே வர லேட்டாகும், கீழேலாம் ஹீட் ஆகி தான் வரும். ஆனால் அது கீழே வந்துடும். இது சப்போஸ் அப்பர் சைடு வந்து ஹீட் இஸ் லெஸ் ரேதர் தேன் த டவுன் சைட், ஸோ இட் இஸ் பெட்டர். சம்டைம் ஈஸ் கட் த பிக் கேபேஜ் ஆல்சோ, பிக் பார்ட் ஆஃப் எ கேபேஜ், பிகாஸ் ஆல் த கேபேஜ் பீசஸ் வி ஷுடின் கட்டி. எல்லாம் ஒரே போல விட்ட முடியாது, ஒன்றும் பெருசாக ஒன்று சின்னதாக இருக்கும். அதனால் அப்படியே அப்போ அமைக்கி விட்டோன்னா கீழே போயிடும், பெருசானதை அமைக்கி விட்டோன்னா சின்னதாக மேலே இருந்துச்சுன்னா ஈஸியாக வந்துடும். சேவ் த கேஸ் ஆல்சோ. ஓகே, கேஸ் வந்து மிச்சம் கொடுத்தலாம். ஓகே, கோபி கோபின்னு சொல்லுவாங்க, ஜோ கோபி ஓ பால்தே சபி எக்ஸா தம்னாக்கோ நை காட் சக்தே சம நை ரேத்தே இஸ்கேலே இஸ்கே கே கண்ணக்க படா ஜோ ரேத்தே ஓ நிச்சய தபானுங்க. தபாய்க்கென்ன அமுக்கணும், தபானானா ப்ரெஷர், ப்ரெஷ் இட் ப்ரெஷர் கொடுப்பாங்களா, அழுத்தம் கொடுப்பாங்க. ப்ரெஷர்னா எனது அழுத்தம், அது தபானுக்கான்னு சொல்லுவாங்க ஹிந்தியில். ப்ரெஷருக்கு அழுத்தம் கொடுக்கறது தபானு. டேக் ஆல் ஆஃப் தம் வேண்டி கேட்டு ரைட், வாட் ஆர் திங்ஸ் ஐம் டீச்சிங் கேட்டு ரைட். ஒரு நோட் புக் எடுத்து எல்லாம் எழுதிக்கோங்க. எனக்கு ஒரு நோட் புக் நிற்கலாம், மேலே ஜோ போலத்தே ஒழிக்கப்படுது. ஓகே, டெய்லி ஹவ் டு ஸ்டடி லிட்டில் பை லிட்டில். டேக் நோட் புக் ஆல் த பீப்புள் யூ ஷுட் லேர்ன் இன் மோஸ்ட்லி இன் ஆல் சவுத் இண்டியா. இட் இஸ் பெட்டர் யூ டு லேர்ன் ஒன் மோர் லாங்குவேஜ் ஹிந்தி அண்ட் மராட்டி ஆல்சோ, பட் அட்லீஸ்ட் யூ ஷுட் நோ டாக்கிங். ரைட்டிங் இஸ் த நேபிலிட்டிஸ் ஆஃப்டர் வர்ட், அட்லீஸ்ட் யூ ஹவ் டு நோ தி ஓரல் ஓரல் ஸ்பீச் பட் அண்டர்ஸ்டாண்ட் நோ. இஃப் யூ கோ டு அதர் ஸ்டேடியம் மே கோ தேர் ஃபார் கெட்டிங் அ கவர்மெண்ட் ஜாப் ஆர் எனி திங் யூ கேன் கோ. சரி, வில் ஹெல்ப் யூ. ஏதாவது ஏதாவது வேறு ஸ்டேட்டு போக வேண்டிய இருப்போம், நேவி, ஆர்மி, ரயில்வே, ஃபைவ் இயர்ஸ் ப்ரொமோஷன் வில் பி தர், தென் வில் கோ டு அதர் பிளேஸ் அதர் ஸ்டேட் ஆஃப் இந்தியா. ஸோ இது இன்னும் ஹிந்தி அண்ட் மராட்டி அட்லீஸ்ட் ஃபார் ஓரல் தென் ஒன்லி வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் தே ஆர் டெல்லிங். ஆப்போசிட் பார்ட்டி தே மே நாட் நோ தமிழ், தே மே சம்படி தே மே நாட் நோ இங்கிலீஷ் ஆல்சோ. ஸோ மோஸ்ட்லி தே இஸ் டு டாக் இன் ஹிந்தி ஒன்லி. இன் கோ டு அவர் ஸ்டேட் யார் அதாவது தமிழ்நாடு தேர் அப்போசிங் ஃபார் ஹிந்தி சபை கோ டு அதர் ஸ்டேட் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் வாட் பிகாஸ் ஐ ஹவ் ஃபேஸ்ட் ஆல் த ப்ராப்ளம். ஸோ இட் இஸ் பெட்டர் யூ ஹேவ் டு லேர்ன் ஹிந்தி அண்ட் மராட்டி, தட்ஸ் ஐ அம் டீச்சிங். ஓகே, ஸோ தோஸ் கவர்மெண்ட் ஜாப்ங்க இல்லை வேலை பார்க்குங்க, அதனால் உங்களுக்கு ஹிந்தி தேவை, தமிழ்நாட்டில் ஹிந்தியில் அதனால் சொல்லதை படிச்சுக்கோங்க. ஹிந்தி மராட்டி பேசாதான் தெரியும், நான் எழுத அப்புறம் சொல்லித்தரேன், எழுத படிக்க சொல்லுதான் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். யூடியூப்புகள் வந்து நம்ம காட் ஃபாதர் வந்து தெய்வம், அவங்க வந்து நமக்கு நமக்கு சான்ஸ் கொடுத்துருக்காங்க, அறிவை கொடுக்க. அதனால் படிங்க, நாலு மொழியும் படிச்சுக்கோங்க, படித்தா தான் எங்கேனாலும் போய் வேலை பக்கமே கை நேரம் சம்பளம் கொடுங்க. நான் இருக்கேன், செத்து போய் தான் இன்றைக்கி இருக்கேன், நான் டீச்சர் நாளைக்கு எல்லாம் போகலாம். அதனால் நீங்கள் வந்து நான் சொல்லுறது வந்து படிங்க, நாலு மொழியும் படித்து வச்சுக்கோங்க. படித்து வச்சா தான் கவர்மெண்ட் வேலைக்கு 5 வருஷம் கழிச்சு ரயில்வே டிபார்ட்மெண்ட்ஷனுக்கு வேறு ஸ்டேட்டுக்கு மாற்றுவாங்க. தமிழ்நாடு பார்டர் தாண்டி வந்தீங்கன்னா அவங்களுக்கு சிலவங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களுக்கு இங்கிலீஷ் பேச தெரியாது, ஹிந்தி தான் பெரும்பாலும் பேசுவாங்க. அதனால் இங்கிலீஷு தெரிஞ்சுக்கோங்க, இங்கிலீஷ் அவங்க தெரிஞ்சாலும் பேச தெரியணும், இங்கிலீஷ் புரியுதோ புரியாமல் போகலாம். அதனால் ஹிந்தி தான் பெரும்பாலும் எல்லோரும் பேசுவாங்க. நம்ம மோடி பிரதமர் ஹிந்தி தான் பேசுனார். மச்சுள்ளது ஹிந்தி வந்து ரொம்ப முக்கியமானது, அதனால ஹிந்தியை வந்து படிச்சுக்கோங்க. ஃப்ரீயாக அவங்களுக்கு சொல்லித்தரேன். யூடியூப்களுக்கு வந்து நம்ம வந்து நம்ம தெய்வம், கண்ணில் பார்க்காத தெய்வம்னா அவங்க வந்து நம்ம எனக்கு சான்ஸ் கொடுக்குறது, நான் டீச் பண்ணுது. அதை நீங்களும் எல்லாம் பயன்படுத்தி எல்லா மொழியும் டெய்லி எழுதி படிங்க, நான் என்னென்ன சொல்கிறேன் டெய்லி எழுதி அன்னிட்டாலும் படிங்க. ஓகே, சரி, பாய். திஸ் ஆன் திஸ் வாட்டர் இட் ஸ்பாயில், ஸோ இட் இஸ் பெட்டர் யூ ஹவ் டு டேக் திஸ் டியூப் and you have to put it down, then you have to keep the cloth up so that it doesn't go inside the water, it doesn't spoil. அதாவது இந்த துணி வந்து ரெண்டாக மடித்தது சொன்னாமலே இப்போ அது வந்து என்ன செய்யணும், தண்ணியில் போட்டால் 9 பேர் மேலே வரைக்கும் தண்ணியும் வராது. அதனால் மென செய்யணும், இதை மூடிட்டு ஒரு இந்த அதே டியூப் இருக்குல்ல, பிடிக்க டியூப் இருக்குல்ல, அது மட்டும் இருக்குது, அதை வந்து கீழே வச்சுட்டு இந்த துணியை இப்போ மேலே போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கீழே வச்சுட்டு மேலே போட்டோம்னா அந்த தண்ணி வந்து துணி வந்து போகாது, கொஞ்சம் மேல் டாப்பில் வந்துடும். துணி வந்து மேலே வந்துச்சுன்னா இப்போ துணி வந்து தண்ணியில் போக சான்ஸ் இல்லை, தண்ணியும் நமக்கு நிறைய கிடைக்கும். இது தண்ணியும் கிடைக்குமா, தண்ணியும் கிடைச்சிட்டு அப்புறம் துணியும் இந்த தண்ணியில் போகாது. இது ஒரு டிப்ஸ், சின்ன டிப்ஸ் ஆனாலும் பாருங்கள் எவ்வளோ வேல்யூவாக இருக்குது, எவ்வளோ மதிப்பாக இருக்குது. கீழே அப்படி வச்சு அது மேலே இந்த துணியை போட்டு அப்படி வச்சிட்டோம்னா கிடைக்கும். அப்படி இதே கப்படாக்க வந்து நீச்சி ஏன்னா இசை பைப் ரகான வந்து ரகைக்கு உஸ்காருப்பேங்கிறத ஜாதா பானிமே மிளங்க கப்படா போய் பானிமே நெய்ஜாங்க கராப் நெய்வாங்க, இந்த கப்படா பானிமே ஜெயங்கத்தோ கராப் வச்சாது ஈசர் டாலைங்கத்தோ கராப் நெய் கேலேங்க கேலேங்க கராப் நெய் வாங்க. ஸோ ஆஃப்டர் மேக்கிங் த ஃப்ளவர்ஸ் ஃப்ளவர் வைஸ் ஐ ஹேட் மேடியன்னா கெப்டிட் நைஸ் அழகாக இருக்கும் வச்சாலக்கான திஸ் ஐ ஹேட் ஆப்போசிட் ஆப்போசிட் ஆஃப் தட் மாடல் கெப்ட் அதுக்கு ஆப்போசிட் அது வச்சிருக்கோம் இஸ்க்கு ஆப்போசிட் இருக்கானே வச்சாலக்கான மாதிரி
அதாவது சடி தண்ணி வச்சா 1:2 இருக்கும். ஆனால் எப்பயாவது ப்ராப்பர் ரைஸ் என்ன விதவுட் வாட்டர் என்ன வேட்டைக்கு போய்ட்டு 1:2 1 மேப்பு 1 மெஷர்மெண்ட் கிளாஸ் ரைஸ் அண்ட் 2 மெஷர்மெண்ட்.